90s எல்லாரும் சுகமா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களா ஓ சாரும் சுகமே சரிப்பா சென்ற வகுப்பில் நீங்க பாதுகாப்பான பயணத்தை பற்றி படிச்சிருப்பீங்க தானே ஆமா சென்ற பாடத்தில் நீங்க என்ன படிச்சீங்க பாதுகாப்பான பயணத்தை பற்றியும் கடைபிடிக்க வேண்டிய வழிகளை பற்றியும் படித்தீங்க தானே ஓகே அப்போ நாம ஒரு சுற்றுலா பயணம் போவோமா போலாம் தானே ஓகேப்பா நம்ம சுற்றுலா பயணம் போலாம் எங்க தெரியுமா தெரியாதா ஆமாப்பா நம்ம நமது புதிய பாடத்துல மனு சுற்றுலா பயணம் செய்ய மனு சுற்றுலா பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் அவங்ககிட்ட சேர்ந்து நாமளும் போவோமா போலாமா சரிப்பா மனு யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம இந்த வீடியோவையும் அதுல வர பாட்டையும் கேட்போமா கேட்போமா சரி பாருங்க இந்த வீடியோவில் வரக்கூடிய காட்சிகளையும் பாருங்க பாடலையும் கவனமா கேளுங்க சரியா பாருங்க வீடியோ பாருங்க மலைகளின் நாடு தென்னை மரங்களின் நாடு மலை வளமும் கடல் வளமும் நிறைந்த நாடு மலைகளின் நாடு தென்னை மரங்களின் நாடு மலை வளமும் கடல் வளமும் நிறைந்த நாடு வேழாம்பல் பறந்திடும் எங்களின் நாடு வேழாம்பல் பறந்திடும் எங்களின் நாடு வேங்கை புலிகளும் வாழ்ந்திடும் எங்களின் நாடு தான தந்தானா தன தான தந்தானா தான தந்தானா தன தான தந்தானா தெய்வங்களின் சொந்தமாம் புண்ணிய நாடு தெய்வங்களின் சொந்தமாம் புண்ணிய நாடு தென்றல் காற்றினை தந்திடும் வனங்களின் நாடு மலைகளின் நாடு தென்னை மரங்களின் நாடு மலை வளமும் கடல் வளமும் நிறைந்த நாடு கனிக்கொன்றை பூத்திடும் எங்களின் நாடு கனிக்கொன்றை பூத்திடும் எங்களின் நாடு எழில் குறிஞ்சியும் மலர்ந்திடும் எங்களின் நாடு தான தந்தானா தன தான தந்தானா தான தந்தானா தன தான தந்தானா காயல் கடல் அருவிகளும் எங்களின் சொத்து காயல் கடல் அருவிகளும் எங்களின் சொத்து கடல் அன்னை தருவாளே பல்வகை முத்து தான தந்தானா தன தான தந்தானா தான தந்தானா தன தான தந்தானா தேயிலை தோட்டம் வரையாடுகள் கூட்டம் தேயிலை
இலை தோட்டம் வரையாடுகள் கூட்டம் தோகை விரித்தாடும் எழிலான மயில்களின் ஆட்டம் 44 நதிகளின் சலசல ஓட்டம் 44 நதிகளின் சலசல ஓட்டம் நாளும் இயற்கை வளம் செழிக்கவே இவைகளின் ஓட்டம் தான தந்தானா தனத்தான தந்தானா தான தந்தானா தனத்தான தந்தானா பண்டிகை கலைகள் பல கதைகள் சொல்லும் பண்டிகை கலைகள் பல கதைகள் சொல்லும் பார்க்கும் அனைவரின் மனதைதம் அழகால் அள்ளும் பார்க்கும் அனைவரின் மனதைதம் அழகால் அள்ளும் தான தந்தானா தனத்தான தந்தானா தான தந்தானா தனத்தான தந்தானா மலைகளின் நாடு தென்னை மரங்களின் நாடு மலை வளமும் கடல் வளமும் நிறைந்த நாடு மலைகளின் நாடு தென்னை மரங்களின் நாடு மலை வளமும் கடல் வளமும் நிறைந்த நாடு தான தந்தானா தனத்தான தந்தானா தான தந்தானா தனத்தான தந்தானா தான தந்தானா தனத்தான தந்தானா தான தந்தானா தனத்தான தந்தானா என்னப்பா வீடியோ பார்த்தீங்களா பாடலை கேட்டீங்களா என்ன பாடல் வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தீங்க ஏப்பா ஆ பார்த்தீங்களா மலைகள் பார்த்தீங்களா அப்புறம் கடல்கள் பார்த்தீங்களா அப்புறம் பூக்கள் புலி அப்புறம் தேயிலை தோட்டங்கள் பார்த்தீங்களா ஓகேப்பா இன்னும் நிறைய நீங்க பார்த்தீங்க பாடல் வரிகள் எப்படி தொடங்குது பாடி பார்த்தீங்களா பாடி பார்த்தீங்களா நீங்களோ எப்படி ஒன்று பாடி காமிங்க சாருங்க எப்படி பாடலாம் கேட்டுக்கு தானே நீங்களும் ஒன்று பாடி பாருங்க ஆமா சாரு ரெண்டு பேரும் பாடுற நீங்களே கூட பாடி வாங்க சரியா ஓகேப்பா மலைகளின் நாடு தென்னை மரங்களின் நாடு மலை வளமும் கடல் வளமும் நிறைந்த நாடு மலைகளின் நாடு தென்னை மரங்களின் நாடு மலை வளமும் கடல் வளமும் நிறைந்த நாடு இப்படி தரப்பா தொடங்குது பாட்டு அப்படித்தானே ஆமா அடுத்த வரியோ அடுத்த ரெண்டு பேர் எப்படி தொடங்குது ரெண்டு பேர் பாடி காமிக்க பார்ப்போம் அடுத்து வருது அடுத்து வர ரெண்டு பேரும் பாடி காமிக்க பார்ப்போம் பாடுங்க என்னது வேடாமல் பறந்திடும் எங்களின் நாடு வேடாமல் பறந்திடும் எங்களின் நாடு அப்புறம் அப்புறம் என்ன மாதிரி வருது பாருங்க வேங்கை புலிகளும் வாழ்ந்திடும் எங்களின் நாடு இப்படித்தானே பாட்டு தொடங்குது அப்போ இந்த பாடலையும் முழுவதும் கேட்டீங்க பாடல்ல வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்தீங்க தானே எவ்வளவு அழகான காட்சி இல்லையா ஆமா கண்களுக்கு சுகம் தரக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை தானே நம்ம பார்த்தோம் இந்த காட்சிகள் எங்கப்பா வருது ஆமா அந்த பாட்டுல சொல்லவே இல்லை இல்லையா ஆமா எங்கள் நாடு இடங்கள் இப்படி எல்லாம் தான் சொல்றாங்களே தவிர அந்த இடம் எதுவுமே சொல்லலையே
கேட்டிங்களா? ஆ சொல்லுங்க பாப்போ. இது ஆமா, வெரி குட். கேரளம் தான் இல்லையா இவ்வளவு அழகு, வேற எங்கே காண முடியும்? ஆமா, தெய்வங்களின் சொந்த நாடு தானே. அதையும் கேட்டோம் இல்லையா, அந்த பாடல்ல அந்த வரியுமே கேட்டோம் இல்லையா? ஆமா, தெய்வங்களின் சொந்த நாடு நமது கேரளம். அப்போ நாம நம்முடைய இன்றைய வகுப்பு, இந்த வகுப்பு முழுவதுமே கேரள கரை வழியாகத்தான் நம்முடைய பயணம் தொடங்க போகுது. எல்லாரும் ரெடி தானே? ஆமா, மனு சுற்றுலா சொல்ல தீர்மானிச்சிருந்தா நீங்களும் சென்ற வகுப்பில் பயணத்தை பற்றியும் அதனுடைய அதற்காக கடைபிடிக்க வேண்டிய ஆமா விஷயங்களை நீங்க பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே சென்ற பாடங்கள்ல? ஓகேப்பா, அப்போ நம்ம பாதுகாப்பான பயணத்தோட எங்க போல பயணம்? கேரள கரையோரம் வழியாக சுற்றுலா மனுவுடன் சேர்ந்து நாம் எல்லாரும் போலாம். ரெடி தானே? ஓகேப்பா. இப்போ மனு சுற்றுலா போற அந்த மகிழ்ச்சியோட வீட்டில் அதை நினைச்சு சுற்றுலா எப்ப போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவங்க அப்பா அவங்ககிட்ட சொல்ல, அதாவது தேர்வுகள்லாம் முடிந்து விடுமுறையில் இருக்கிறான்ப்பா மனு, விடுமுறை நாள இருக்கான். அவன் அப்பா சொல்லியிருக்காரு, நம்ம இந்த விடுமுறையில சுற்றுலாவுக்கு போகலான்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால மனு தன்னுடைய ஆல்பத்தை கையில வச்சுட்டு அந்த ஆல்பத்தில் வர்ற படங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சரியா, அவனோட சுற்றுலா எங்கிருந்து எப்படி தொடங்குதுன்னா, 14 மாவட்டங்கள் வழியாக கேரளா முழுவதும் சுற்றி பார்க்கறதா தான் தீர்மானிச்சிருக்காங்க. சரியா, அப்படி மனு தன்னுடைய ஆல்பத்தை எடுத்து பார்க்கறான். அதில் சேகரித்து வச்சிருக்கிற படங்களை பார்க்கறான். அந்த படங்களை நீங்களும் பார்க்கணும் தானே? ஆமா, நம்ம பாடப்புத்தகத்திலையும் தந்திருக்கிறாங்க இந்த படங்கள். நீங்க இந்த ஸ்லைடில் ஒண்ணுங்க படத்தை பாருங்க. சரியா பாருங்க. மனசுல ஆனந்தத்துல ஒரு பாடலை முணுமுணுக்கிறான். என்னன்னு பாருங்க, புத்தகத்தை பாருங்க, ஸ்லைடையும் பாத்தீங்க தானே? என்னன்னு பாடுறான் தெரியுமா? தெரியுமா என்ன பாடியிருப்பா? உங்களால கெஸ் பண்ண முடியுதா? புத்தகத்தை பாக்குறீங்க தானே, ஸ்லைடையும் பாத்தீங்க, என்ன பாடியிருப்பான் மனு? தெரியலையா? அவன் என்ன முன்னுத்த தெரியுமா பாருங்க. தேக்கடி கோவளம் வேக்கல் கோட்டை. என்னப்பா? தேக்கடி கோவளம் வேக்கல் கோட்டை. அப்புறம் இடுக்கியனை துஞ்சம் பரம்பு ஆதிரப்பள்ளி. என்னப்பா சொன்னா? ஆமா, தேக்கடி கோவளம் வேக்கல் கோட்டை இடுக்கி அணை துஞ்சம் வரம்பு ஆதிரப்பள்ளி அப்படின்னு ஆனந்தத்துல முணுமுணுத்தான் மனு. அந்த சந்தோஷமாக தன் மனதுக்குள்ள முணுமுணுத்த அந்த வரிகள், அந்த வரிகளில் வர இடங்கள் ஏதல்லப்பா? ஆமா, நீங்க புத்தகத்தை பார்த்ததுதான், ஸ்லைட்லயும் பாத்தீங்களே, அந்த இடங்கு தான். என்னெல்லாம்?
தேக்கடி, கோவளம், அப்புறம் வேக்கல் கோட்டை, அப்புறம் இடுக்கி அணை, துஞ்சம்பரம்பு, ஆதிரமலை, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இதெல்லாம் கேரளத்தில் தானே இருக்குது. அப்படித்தானே? ஆமா, கேரளாவில் இருக்கிற சில முக்கிய காட்சிகள் தான் இப்ப நாம பார்த்தோம். அதைத்தான் மனுவும் முணுமுணுத்தான். அப்போ தேக்கடி கேரளா எந்த மாவட்டத்தில் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படியா, சரி. கோவளமோ? கோவளம் தெரியாதா? வேக்கல் கோட்டை, இடுக்கி அணை. இடுக்கி அணை, இடுக்கி தான் தெரியுது இல்லையா? இடுக்கி அணையும் போதே நமக்கு அது எங்க எந்த மாவட்டத்தில் வருது தெரியுது. இடுக்கி அணைன்னு தெரியுதா? ஓகே. துஞ்சம்பரம்பு, அப்புறம் ஆதிரப்பள்ளி, இந்த இடங்கள் எல்லாம் எங்க வருதுன்னு சரிப்பா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நாம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம என்ன பண்ண போறோம்? இந்த பயணம் ஃபுல்லாவே கேரளா கரை வழியாக தானே போக போறோம். அப்போ கேரளாவுடைய காட்சிகளையும் அங்குள்ள முக்கிய இடங்களையும் இன்னும் நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த தேக்கடி வந்து அதுவும் இங்க இருக்கு தெரியுமா? இடுக்கி மாவட்டத்தில் தான் இருக்குப்பா. ஆமா. அப்புறம் கோவளம், ஆமா கோவளம் கடலுக்கு இருக்கு பீச்சு, அது திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்கு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? வேக்கல் கோட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமா. அது எங்க இருக்கு தெரியுமா? அது காசர்கோடு மாவட்டத்தில் இருக்கு. அப்புறம் நம்ம இடுக்கி அணை பார்த்தோம். துஞ்சம்பரம்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமா, அது மலப்புரம் மாவட்டத்திலையும், ஆதிரப்பள்ளி, ஆமா ஆதிரப்பள்ளிங்கிற இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது திருச்சூர் மாவட்டத்தில் இருக்குப்பா. ஓகேப்பா, இதெல்லாம் வந்து கேரளத்தில் நாம் பார்த்த சில காட்சிகள் தான், எழுதி கொஞ்சம் சில காட்சிகள் தான். இன்னும் நிறைய காட்சிகள் கேரளாவில் இருக்கு. அந்த காட்சிகளை கூட நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வீடியோவில்? ஆமா, எழில் கொஞ்சம் கூடிய இயற்கை அழகை கொட்டும் நமது கேரளத்தின் காட்சிகளை வீடியோவில் பாருங்க. சில இவைகளாகும். இது மட்டுமல்ல, இனியும் ஏராளமான காட்சிகள் நமது கேரளத்தில் உண்டு. நாம் பார்த்தது என்னது? கொஞ்சம் காட்சிகள் தான் இல்லையா? இதே மாதிரி கேரளாவின் இயற்கை அழகும் இயற்கை காட்சிகளும் இனியும் தாராளம் உண்டு. இவற்றையெல்லாம் தானே நாம இந்த பயணத்தில் பார்க்க போறோம். ஆமாப்பா, அதனால இவ்வளவு அழகான ஒரு நாட்டில் பிறந்ததுக்காக நாம் பெருமைப்பட வேண்டும் இல்லையா? ஆமா சார், முன்னாடியே சொன்னோம் இல்லையா, தெய்வங்களின் சொந்தம் நாடுன்னு. ஆமா, எந்த நாட்டிற்குமே இல்லாத ஒரு பெருமை நமது கேரள மாநிலத்திற்கு உண்டுதானே. அதனால நாம் எல்லாருமே, ஆமா, இந்த கேரளாவில் பிறந்ததுக்காக பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை இல்லையா? ஆமாப்பா. அப்படி
நம்முடைய கேரளத்தை பத்தி காட்சிகளை பார்த்தோம். நம்முடைய மாநிலம் தான் கேரளம் இல்லையா? கேரளத்தில் 14 மாவட்டங்கள் உண்டு. ஆமா, கேரளத்தின் தலைநகரம் என்னது? ஆமா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே? வெரி குட். என்னது? திருவனந்தபுரம் இல்லையா? ஆமா, சொன்ன விஷயம்தான். நம்ம புத்தகத்திலையும் தந்திருக்காங்க, உடனே நீங்க ஸ்லைட்லயும் பார்த்துக்கோங்க. ஆமா, அதுக்கு கீழே இன்னொரு படமும் கொடுத்துருக்காங்க, அதுவும் என்னன்னு பாருங்க. உங்க பாடப்புத்தகத்திலையும் பாருங்க, ஸ்லைட்லயும் பாருங்க. ஏதாவது தெரியுதா இந்த படம் என்னன்னு? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா இல்லையா? இல்லையா? சரி, பாரு, உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது என்னங்கறது சாரு சொல்றேன். அது வந்து நம்முடைய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற வளாகத்தின் படம் தான் அது. அதையும் ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்முடைய கேரளாவில் உள்ள காட்சிகளை தான் நம்ம இந்த பாடத்தில் ஃபுல்லாக தந்திருக்காங்க. பார்த்துட்டீங்க தானே? ஆமா, நம்ம பாடப்பட்டு தந்த கேரளாவின் சில முக்கிய இடங்களாகிய அதன் காட்சிகளை நம்ம பார்த்தோம், வீடியோவிலையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்முடைய கேரளா மாநிலம் தான் நம்முடைய மாநிலம். அதில் 14 மாவட்டங்கள் இருக்குது. அப்புறம் அதனுடைய தலைநகரம் திருவனந்தபுரம்ங்கிறது வரைக்கும் நாம இப்போ பார்த்துருக்கோம். நல்லா மனசில் வச்சுக்கோங்க, எதையும் மறந்துடக்கூடாது. சரிப்பா, இனி நம்ம திரும்பவும் நம்ம பாடப்புத்தகத்துக்கு வரலாம். மனுவும் குடும்பமும் சுற்றுலா செல்ல ஆயத்தமானார்கள். சுற்றுலா செல்ல ஆயத்தமானார்கள். மனுவின் அப்பா ஒரு பூகோள வரைபடத்தை மனுவுக்கு கொண்டு வந்து கொடுத்து, அதில் ஆமாம், அந்த பூகோள வரைபடத்தில் கேரளாவின் வரைபடத்தை கண்டுபிடிச்சு அதில் 14 மாவட்டங்களையும் குறிக்க சொல்லியிருக்கிறாருப்பா. ஆமாம், மனுகிட்ட அவங்க அப்பா சொன்னாரு, நாமளும் மனு கூட சுற்றுலா போக தயார் தானே, அப்போ நாமளும் என்ன பண்ணணும்? ஆமாம், அந்த 14 மாவட்டங்களை நீங்களும் என்ன பண்ணணும்? உங்கள் குறிப்பேட்டில் ஸ்லைடில் சாரு காமிக்கிறேன் கேரளாவின் வரைபடத்தை, அதை நல்லா உற்று கவனிங்க. உங்களுடைய குறிப்பேட்டில் வரைந்து வச்சுக்கோங்க. அதில் 14 மாவட்டங்களை நாம் குறிக்கணும். இப்போ வந்து ஏகதேசம் நம்ம இந்த பாடங்களில் வர சில மாவட்டங்களை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். அது கேரளாவில் எங்கெங்கே வருங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தானே? ஆமாம், தெரியாது தானே? சரி, கவலைப்படாதீங்க சாரு. இப்போ இந்த வரைபடத்தை மட்டும் இன்னைக்கு காமிக்கிறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்? முடிஞ்சா வீட்டிலிருந்து வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் அக்கா இவங்ககிட்ட கேட்டு அந்த 14 மாவட்டங்களையும் குறிச்சிட்டு வாங்க. ஆமாம், அப்போ நம்ம அடுத்த வகுப்பில் இது சரிதானான்னு சாரு பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் சரியாக தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? சாரு சொன்ன செயல்பாடுகளுக்கு என்னது? ஒன்று, கேரளாவுடைய மேப் மார்க்ஸ் நீங்கள் குறிப்பேட்டில் வச்சுக்கோங்க. இல்லை 14 மாவட்டங்களை குறிச்சிட்டு வாங்க. சரியான நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல் கேட்டீங்க தானே? ஆமாம், அந்த பாடல் வரிகளையும் பாடி என்ன பண்ணணும்? அதில் வரக்கூடிய
இடங்கள் காட்சிகளின் பெயர்கள் எங்கெல்லாம் வருதுங்கிறதையும் உங்க குறிப்பேட்டில் எழுதி உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பணும். சரியாப்பா? அப்ப அடுத்த வகுப்புல நாம கேரளாவின் 14 மாவட்டங்களை பற்றியும் கேரள வரைபடத்தை பற்றியும் நன்றாக அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். சரியா? ஓகே, பாய்.